ஹலேலூயா. கர்த்தர்தாமே இந்த நாளை ஆசீர்வாதமாய் தந்தபடியினால் கர்த்தரை ஒரு விசேஷ ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் செலுத்துகிறேன். 2023 வருஷத்தின் வாக்குத்தத்த வார்த்தையானது ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த 2023வது வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேசத்து ஜனங்களை பார்த்து, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான், ஆபிரகாமுடைய சந்ததிகளும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்க வேண்டுமானால், ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவனுடைய சொந்த தேசமாகிய ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அவன் புறப்பட்டு சென்றான். ஆண்டவராகிய தேவன் அவனை வேறுபிடித்த இடம் அவனுடைய குலத்தொழிலாகிய விக்கிரங்களை வார்ப்பித்து விற்கிற ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் கண்டு அந்த இடத்திலிருந்து வேறுபிரிக்கிறார். உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்து ஆசீர்வதிப்பதற்காக அவர் கரம் நீட்டி உன்னை அழைக்கும் போது உன்னையும் என்னையும் வேறுபிரிக்கிறார். வேறுபிரிக்கிற அனுபவத்தில் உன்னையும் என்னையும் வைக்கும் போது நிச்சயமாகவே அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுவோமானால் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் தருவார். ஆபிரகாமுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தையும் சொந்த ஜனத்தையும் விட்டு வெளியேறி கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்காக வந்தான். அங்கு வரும்போது பரதேசியாய் சஞ்சரித்து கொண்டிருந்தான். பரசேதேசியா சஞ்சரித்து கொண்டிருந்த போது பெத்லகேம், அதாவது அவன் தங்கின தேசத்திலே வறட்சி உண்டானது. வறட்சியை வேதனையோடு சகித்து கொண்டு அவன் பாடுபட்டான். எப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வேறு பிரிந்து வருகிறோமோ நமக்கு உபத்திரம் உண்டு. அன்று அந்த தேசத்தில் பஞ்சம், கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் ஆண்டவுடைய சமூகத்தில் நிலை நின்றவனாய் ஆண்டவுடைய வார்த்தைக்கு விசுவாசித்து விசுவாசத்தின் தந்தை என்ற மகிமையை பெற்றவனாக வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்திற்கு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் வரும்போது நிச்சயமாக உபத்திரவங்கள், பஞ்சங்கள், பாடுகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆபிரகாமுக்கு வந்த உபத்திரவத்தை எல்லாம் அவன் நின்று தாங்கி பலப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். கர்த்தர் ஆகாரமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். பாருங்கள்,
ஆண்டவராகிய தேவன் அவரை ஊர் தேசத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்து பசியினால் பட்டினால் வாட்டி பஞ்சத்தின் கொடுமையினால் அவனை புடமிட்டு அவனுடைய ஊழிய வாழ்க்கைக்கு ஆண்டவரோடு வேறு பிரிக்கிற அந்த அனுபவத்துக்கு அவனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் அழைக்கும் போது அருமை சகோதரனே அருமை சகோதரியே என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு விசுவாசியாக ஒரு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக உன்னை சீர்படுத்துவதற்காக உன்னை செம்மைப்படுத்துவதற்காக வறட்சியினாலும் உபத்திரவத்தினாலும் உன்னை வாதித்து சீர்படித்து பொன்னாக விளங்க செய்கிற நல்ல தேவன். இப்போது அந்த ஆபிரகாமை பொன்னாக விளங்க செய்த ஆபிரகாம் இந்த ஆபிரகாமுக்கு திரும்பவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஏன்? அவன் வறட்சியிலும் வறுமையிலும் பரதேசியாய் சஞ்சரித்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு சொந்த ஜனங்களை விட்டு மனவேதனையோடு இருக்கும் போது ஆகாரத்திற்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் வந்த போதும் ஆண்டவருடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் ஆண்டவரோடு விசுவாசம் இருந்தான். அவரை பொன்னாக புடமிடப்பட்ட தெய்வம் அவன் பொன்னாக விளங்குகிறதை கண்டு அவன் பத்திரமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதை கண்டு அவருக்கு திரும்பவும் ஆசீர்வாதத்தின் மகிமையை திரும்பவும் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்மையோடு இருந்து மகிமையோடு இருந்து மாட்சிமையோடு இருந்து வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார். பாருங்கள், 75வது வயசுல அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனாலோ 99 வயசு வரைக்கும் அவனுக்கு சந்ததியே இல்லை. அவர் சொன்னார், உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அதாவது அநேகம் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். இன்னும் நீங்கள் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தால், வானத்து நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனால் 99 வயசு வரை அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, புத்திரி பாக்கியமும் இல்லை. சாரால் மலடி என்கிற பட்டத்தை பெற்றாள். ஆனாலோ ஆண்டவராகிய தேவன் 24 வருஷம் தாண்டி ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமே ஆபிரகாமே, அடுத்த வருஷம் இதே நேரம் வரும்போது உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று அதை பார்த்த ஆபிரகாமுடைய உள்ளத்திலும் ஒரு சின்ன நகைப்பு வந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். சாராள் நகைத்தாள், இனி பிள்ளை உண்டாகுமோ இனி பிள்ளை உண்டாகுமோ என்று தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டாள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர்களை கடாட்சித்தார், புத்திர பாக்கியத்தை பெற்றார். ஈசாக் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்க சாராளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டினார். இங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி திகழ்ந்தது? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எங்கு நிறைவேற்றுகிறார் என்று பார்ப்போமானால், ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒரு புத்திரன் பிறந்து அவனும் வளர்ந்து அவனும் திருமணமாகி அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது. ஒன்று யாக்கோபு, அந்த யாக்கோபும் வளர்ந்து அவன் திருமணங்களை செய்து 12 கோத்திரங்களை உடையவனாக மாறி இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களும் 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களும் கிட்டத்தட்ட 70 பேர் எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிற்று.
அத்தனை பேரும் எகிப்து போனார்கள். எகிப்திலே சுக சீவியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே காலம் கடந்து போக 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 காலம் கடந்து போக 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 எகிப்தில் இருக்கிற ராஜாக்கள் பார்வோன் மாறினது நிமித்தம் இந்த யோசேப்பினுடைய சந்ததியை புரிந்து கொள்ள முடியாமல் யோசேப்பினுடைய சந்ததி, அதாவது இந்த யாக்கோபினுடைய ஆபிரகாமுடைய சந்ததி பெருகி கொண்டே வருகிறதை கண்டு அவர்களை அடிமைப்படுத்தினார், அவர்களை வேதனைப்படுத்தினார், அவர்களை துக்கப்படுத்தினார், அடிமை கொத்தடிமை என்கிற பாகத்தில் கொண்டு நடத்தினார். கொத்தடிமை என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு எஜமானிடம் பண்டைய காலத்தில் ஒரு கொத்தடிமை இருக்கிறது என்றால் அவன் கொடுக்கிற ஆகாரம், அவன் கொடுக்கிற வஸ்திரம், அதை அவர்கள் சாப்பிட்டுக்கிட வேண்டும், உடுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடி அவர்களுடைய சம்பாத்தியம், வேலை செய்கிற ஊதியம் எல்லாமே எஜமானிடம் போய் சேர வேண்டும். இதே போலதான் எகிப்தின் பார்வோனும் அவர்களை அடிமைதனத்தி வைத்திருந்தான். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அதிகமாக அந்த தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிறார். உன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஐயோ, நான் வாக்கு தத்துவம் கொடுத்த ஆபிரகாமுடைய சந்ததி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, துயரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயோ, நாங்கள் எப்படி இதை நான் எப்படி இதை சகித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பிரத்யட்சமாக அவர்களை மீட்டெடுப்பதற்காக இறங்குகிறார். இறங்கி அவர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த மனுஷனுடைய பேர்தான் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையாயிருந்த மோசே. மோசேனுடைய ஒரு புறத்து வாழ்க்கையை நினைத்தோமானால் அவன் ஒரு கொலைக்காரனாயிருந்தான், அவன் ஒரு தைரியம் உள்ளவனாயிருந்தான், ஒரு வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். அவருடைய ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் வைராக்கியம் கொண்டவனாயிருந்தான். அந்த மோசே ஆண்டவர் வேறு பிரித்து 40வது வருஷம் அவனை வேறு பிரித்து பாலைவனத்துக்கு கொண்டு போகிறார். அங்கு 40 வருஷம் அவனை பழக்குவிக்கிறார். ஆடுகளை மேய்த்து ஒரு ஆசாரியனுடைய மகளை அவன் கல்யாணம் பண்ணி அவன் குடும்பம் நடத்தி கொண்டே அந்த வறுமையிலும் ஆடுகளை மேய்த்து தன்னுடைய ஜீவனை கழித்து கொண்டிருக்கும் போது 40 வருஷம் தாண்டும் போது ஆண்டவராகிய தேவன் மோசேயை முள்செடியிலே பற்றி கொண்டிருக்கிற அக்னியிலே உட்கார்ந்து மோசேயை அழைக்கிறார். மோசே வருகிறான், தேவனை சரிப்பதற்காக வந்து கிட்ட வருகிறான். ஐயோ, இது எப்படி பற்றி எறிகிறது, முள்ளு அந்த செடி அழிந்து போகவில்லையே என்று கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஐயோ, ஆண்டவர் எழும்புகிற எந்த இடமும் பரிசுத்த பூமி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த பூமியிலே நாம் பரிசுத்தத்தோடு நாம் அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே மோசே, நீ கிட்டி சேராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை அவிழ்த்து போடு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய மகிமைக்குள் இயேசுவை எப்போது நாம் செபிக்கிறோமோ கூப்பிடுகிறோமோ அப்போது பாதரட்சியை கலத்தி போடும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மோசே அழைத்து பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறார். பார்வோனிடம் பேச சொல்லுகிறார். பேசி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், ஜனங்களை கூட்டிக் கொண்டு புறப்படு, இதற்கு முன்னால் வாதைகளினால் வாதித்தும் உபத்திரவத்தினால் இந்த எகிப்தியனையும் எகிப்து ஜனங்களையும் வாதித்தும் உணர்வு வரவில்லை. இன்றும் கிறிஸ்தவ போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்ல கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்களுக்கும் எவ்வளவுதான் உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் வந்தாலும், இல்ல கொரோனாவே வந்தாலும்,
மனம் திரும்புவதற்கு மனசில்லாமல் இயேசுனுடைய வார்த்தையை கேட்கும்போது இயேசுனுடைய பாடுகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று அலறுகிறார்கள். ஆனால் அந்த உபத்திரவம் பாடு நீங்கிறதும் இந்த பார்வரை போல திரும்பவும் இந்த ஜனங்களுடைய இருதயம் கடனப்படுகிறது. பார்வனுடைய இருதயம் கடனப்பட்டது போல ஜனங்களுடைய இருதயம் கடனப்பட்டது. கடைசியில ஆண்டவராகிய தேவன் மோசையை ஆயத்தப்படுத்தி பஸ்காவை ஆசரிக்க வைத்தார். அதாவது ஒவ்வொரு பத்தாம் கடைசி வாதையாகிய இந்த தலைச்சம்பல் சங்காரத்தை ஆண்டவராகிய தேவன் எகிப்திலே உருவாகுண்டார். அப்போது வாசிக்க கேட்போம் யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையிட்ட அனைத்தையும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ராஜாவின் தலைப்பிள்ளை முதல் பரதேசியாய் ஒரு ஏழையாய் கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய வீட்டிலும் இந்த சாதாரண மனுஷனுடைய வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் முதல் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவுடைய அரண்மனைக்குள் அந்த தேசத்திற்குள் இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களில் தலைப்பிள்ளையும் சங்கரிக்கப்படுகிறது. இந்த சங்காரத்தை கண்டதும் அந்த தேசத்து ஜனங்கள் மோசையோடு ஜனங்களோடையும் பேச தொடங்குகிறார்கள். ராஜா மோசையை அழைப்பித்து சொல்லுகிறார், உன் ஜனங்களை கூட்டி கொண்டு ஆராதனைக்கு போயிடு, போயிடு, போயிடு என்று. சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, பல தடவை இந்த பார்வோனுக்கு பாடுகளிலும் உபத்திரவத்தை உணர்த்தியும் அவனுடைய உலக சம்பத்தை நினைத்து உலக தெய்வங்களை நினைத்து உலக மனுஷனுடைய பலத்தை நினைத்து அவன் இருதயத்தை கடனப்படுத்தி கொண்டிருந்தான். இப்போதோ தன்னுடைய குடும்பத்திலேயே தலைச்சம்பிள்ளை சங்காரம் நடந்ததும் யோசேயை கூப்பிட்டு உன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடியிரு, ஓடிப்பெயர், ஓடிப்பெயர் என்று மோசேயை துரிதப்படுத்தினான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த எகிப்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் நீங்களும் போங்கள், உங்கள் ஆராதனையை செய்ய போங்கள், போங்கள், எங்களை ஆசீர்வதித்து விட்டு போங்கள் என்று சொல்லி இவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடமும் பேசி ஆசீர்வாதத்தை பெற வைக்கிறார். உங்களை சபிக்கிறவனை சபிப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பிரகாரம் அவர்கள் எங்களை ஆசீர்வதித்து விட்டு போங்கள் என்று சொன்னதும், அப்படியானால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், நாங்கள் வேலை செய்த கூலி எல்லாம் உங்களிடம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அதிகமாக நாங்கள் வேலை செய்த கூலி எல்லாம் எங்களை அடிமைப்படுத்தி நீங்கள் பறித்து வைத்திருக்கிறீர்கள், அதற்கேற்ற கிரயத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் பாத்திர வகைகளையும் துணி வகைகளையும் எடுத்து கொடுத்து துரிதப்படுத்தி போங்கள் என்று சொல்லி இப்ப இக்கரைக்கு வருவதற்கு யாத்திரை பயணம் செய்தார்கள். வாசிக்க கேட்போம் 30:31 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள், மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. 31, ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். எகிப்தியர் தங்கள் எல்லாரும் சாகுரோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை
பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரிடத்திலிருந்து வெள்ளி உடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களை எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். ஆமேன். யார் தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறார்களோ, தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்களோ, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்களோ, அதே மனுஷனை கொண்டு ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்படியே ஆண்டவராகிய தேவன் மோசே மூலமாக யாத்திரை பயணம் செய்தார்கள். செங்கடல் பிளக்கப்பட்டது. கட்டாந்தரையிலே நடந்தார்கள். இக்கரை பட்டார்கள். அவர்கள் காணாத தண்ணீரை குடித்தார்கள். காணாத மன்னாவை புசித்தார்கள். காணாத காடையை புசித்தார்கள். இப்படியே புசித்து அப்படியே காணும் தேன் பாலும் தேனும் ஊறிய காணா தேசத்துக்குள் பிரவேசித்து இன்று ஆண்டவராகிய தேவன் சொன்ன அதே ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் பெற்று தேவ மகிமைக்குள்ளே விளங்குகிறோம். கலாத்தியர் 3:8-9 ஆகிய ரெண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:8-9. மேலும் தேவனுடைய விசுவாசத்தினாலே புறச்சாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டு உனக்குள் சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறச்சாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று கலாத்தியர் 3:8-9 ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்றும் வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்று அந்த சந்ததியாகி ஆபிரகாம் சந்ததியிலே வந்த இந்த தாவீதுடைய வம்சத்தில் இயேசு பிறந்து இயேசுடைய வம்சத்திலே நாம் பிறந்து இன்று ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிற நம்மையும் ஆண்டவராகிய தேவன் இவ்வண்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு விசை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மையும் இந்த அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அநிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் அன்று ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் இன்று ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வேறு விரிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவராகிய தேவன் கலாத்தியர் புஸ்தகத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 3:25 அதன் 25-26 ஆகிய ரெண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்க சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அந்த முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு நாம் வாக்குத்தத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு நாம் புத்திரராகிறோம். அந்த வாக்குத்தம் நமக்கு சுதந்திரமானது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவித்திருக்கிறார். 26 வாசிப்போம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய தேவன்
ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் சந்ததியாகிய நாமும் இயேசுவின் சந்ததியாக இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேறுபிரிகிற அனுபவத்தோடு மனவாட்டி சபையிலே ஒரு மனவாட்டியாக ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் அருளி செய்கிறார். நிச்சயமாகவே இந்த 2023 வருஷம் இந்த ஆசீர்வாதத்தின் பிரதிபலத்தின் கனியை நாம் ஒவ்வொருவரும் புசிப்போம் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வேறு பிரிந்த அனுபவத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.